ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஏன்னா ஒரு வரதட்சணை கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தருக்கு மட்டும் எதிரானது அல்ல, ஒரு குடும்பத்திற்கே எதிரானது, குடும்பத்திற்கல்ல இந்த சமூகத்திற்கே எதிரானது. நீங்க வரதட்சணை உங்க சமூகத்துல நாங்க வந்து வச்சிருக்கோம், நாங்க காசை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவேன் எங்கயாவது தைரியமா சொல்லிட முடியுமா? உங்களுக்கு தெரியும் அது குற்றம்னு. பையனுடைய உடல் கோளாறுல இப்ப நிறைய இருக்கும், மொட்டிலிட்டி இருக்காது, சில பேருக்கு ஸ்பெர்ம் வந்து நகர்வதற்கான வேகம் இல்லாம இருக்கும், அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும், அல்லது அவங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்த உடனேயே இப்போ இதுவரைக்கும் ஷெஃப்னு கிண்டல் பண்ணவங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் ஒரு மானபங்கப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு செக்ஷனில் கேஸ் போட்டு திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்துடுது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஸ்டேஷனில் போன உடனே யார் வலுவான பார்ட்டியோ, யார் பைசா செலவழிக்கிறாங்களோ, யார் வந்து பணத்தை செலவழிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நியாயம் போயிடும். உண்மையா இல்லையா? ஒரு பையனை ஹாரஸ் பண்ணணும்னு நினைச்சா எப்படி எப்படி பண்ணலாம்? இப்போ பெற்றவங்களை வெளியே தள்ளிட்டு அவங்க சொந்த வீட்டிலிருந்து அலைய வச்சாங்க, இப்போ பையனை பணம் கட்ட சொல்லிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து பூட்டி சாவியை எடுப்புல சொருகிட்டு. லக்கிர நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிகிருஷ்ணன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு எபிசோட்லையும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவர்கள் வந்து அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. இன்றைக்கி எந்த வழக்கம் மேடம்? போன வாரம் ஒரு பெண்ணுடைய வழக்கை பேசினோம், இந்த வாரம் உங்கள் தரப்பில் ஒன்று பேசிடலாமா? என் தரப்பா? இந்த வாரம் நரேஷ் அப்படிங்கிற ஒரு பையனுடைய வழக்கு, ஒரு தம்பியுடைய வழக்கை பத்தி நாம பேச போறோம். பையன் நல்ல கருப்பு, நல்ல உயரம், ஒரு மிலிட்டரி ஆபீஸருக்குரிய உடல் வாகு கொண்ட ஒரு நபர். ஆனா அந்த பையன் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கான். ஐயோ, எல்லாம் சிங்கப்பூர் கேஸாகவே வருது. அங்கேருந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்கோம். இல்லை இல்லை, நம்ம ஊரில் வந்து தானே கேஸை போடுறாங்க. சரி, அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். பொண்ணு வீடும் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பான வீடு தான். அவங்களும் சரி, மாப்பிள்ள வந்து அங்கே வேலை செய்கிறாப்புல. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ரெண்டு பேர் தான் பசங்க. அப்புறம் ஒரு அக்காவோ என்னவோ இருக்குது அந்த பையனுக்கு, அவ்வளோதான். அதனால் எல்லாரும் வந்து பார்த்து பேசி கருப்போ சேப்போ சிங்கப்பூரில் இருக்கான் மாப்பிள்ளை, அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு கெத்து ஒன்றை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயும் நல்லா தான் எல்லாமே செய்கிறாங்க. இவங்களும் ஒன்றும் டிமாண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளை விடவும் இப்போ தான் பையன் சிங்கப்பூர் போயிருக்கான், ஆனால் நம்மளுடைய தகுதி என்ன? ஒரு சொந்த வீடு இருக்குது, அவ்வளவு தான். அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு, நோயாளி, அம்மாவுக்கும் நோயே, கொஞ்சம் பிரச்சனையான சூழ்நிலையில் தான் அவங்களும் இருக்காங்க. கடன் கடனெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருப்பாங்கல்ல, நார்மலாக ஒரு பையனை வந்து வெளிநாட்டில் போகிறது அப்படின்னா. ஆனால் என்னென்னா, படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பையன் வந்து சமையல் கலை விற்பனை, ஒரு ஷெஃப் வேலைக்கான இதுதான் அவர் தேர்ந்தெடுத்தது. சரின்னு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிட்டு இவர் அங்கே போனதுக்கு அப்புறமே கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு, நான் எவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு சும்மாவே இருக்கிறது, நானும் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இவன் வந்து பெண்களுடைய அந்த சுதந்திரத்தையெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு பையன், அதனால் தாராளமாக நீ படி, இல்லை படிக்கிறேன், நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதை வச்சு நான் வந்து வேலைக்கு போகிறேன், அப்புறமா அதை மேற்கொண்டு இருக்கிற வேலையை விட பெட்டர் வேலை வந்தால் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சரி, வாழ்க்கை அமைதியாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் கழித்து அவள் சொல்கிற, என்னுடைய சம்பளம், அவளுக்கு நல்ல சம்பளம் வருது, இந்த பையனுக்கு ஷெஃப்ங்கிறதுனால அளவாக தான் சம்பளம் வருது. அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு நான் எந்த காசும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை அது தப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாழ்கிறோம், ஒரு சிங்கப்பூரில் ஒரு வீடு எடுத்து வாழ்கிறதுல எவ்வளோ இருக்கும், நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், நீ ஏதாவது ஒரு அளவுக்கு ஷேர் பண்ணி செய்ய. அது பிரச்சனையாகுது. அந்த கொஞ்ச நாள்லேயே அவள் பார்க்குறான், இவளோட தம்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அங்கே வருது. உடனே அவள் தன் தம்பியும் அங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறான். தம்பியோட செலவும் அந்த வீட்டில் தான் இருக்குது. தம்பி வர்றதுக்கு அப்புறமா தம்பி அக்காவும் ரொம்ப ஒற்றுமை,
ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கல்ல, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, அதை விட ரெண்டு பேரும் டிகிரி ஹோல்டர்ஸ், இந்த ஆளு ஷெஃப், அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஏன் மாமா அந்த காய்கறி தான் அக்காவுக்கு வெட்டி கொடுக்கறது, ஒரு இலக்காரமா பேசுறது, அது நீ விடு, இன்னைக்கு மாமா சமைக்கட்டும், அல்லது மாமான்னு சொல்லுவீங்களா மச்சான்னு சொல்லுவீங்களா, அவன் சமைக்கட்டும் அப்படின்னு, அதாவது ஒரு இலக்காரமா சொல்ல சொல்ல இவனுக்கு அது கோபம் வருது. மரியாதையே உன் தம்பியை வாய முடிட்டு இருக்கு சொல்ல அப்படிங்கிறேன், நீ யார் என் தம்பியை பத்தி பேசுறது, என் தம்பி என்னோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்ற, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரச்சனை வருது. அப்புறம் இவன் என்ன சொல்கிறான், குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறாங்க, அங்கே வந்து எதுவும் பலிக்கலை அவங்களுக்கு. அப்போது எதுக்கும் நான் ஊரில் போய் எடுக்கிறேன், இங்கே நம்ம ஊரில் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால் நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இவனும் வந்து லீவ் எடுத்துகிட்டு இங்கே வராப்பில், நம்ம நரேஷும் இங்கே வராப்பில், ரெண்டு பேரும் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கிறது தெரியுது. அப்போ தெரிஞ்ச போது டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அதன் மூலமாக குழந்தை கரு உருவாகும் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் வந்து இந்த பையனுடைய உடல் கோளாறில் இப்போ நிறைய இருக்கும், மொட்டிலிட்டி இருக்காது சில பேருக்கு, ஸ்பெர்ம் வந்து நகர்வதற்கான வேகம் இல்லாமல் இருக்கும், அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்கும், அல்லது அவங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கும்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கேசஸ் வர்றதுனால. ஸோ அதெல்லாம் வந்த உடனேயே இப்போ இதுவரைக்கும் ஷெஃப்னு கிண்டல் பண்ணவங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் ஒரு சொல்கிறதே கேவலம், பெண்களை சொன்னாலே நான் ஏற்றுக்க மாட்டேன், இதை வந்து ஒரு ஆணை போய் அந்த மாதிரி சொல்கிறாங்க, யாருக்கு சொன்னாலும் அது தப்பான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் போகுது, இவளுக்கு அதில் பிரச்சனை வருது, ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தெரிஞ்சு பிடிக்காமல் போயிடுது. என்னென்னா நம்ம இவ்வளவு செல்வாக்காக இருக்கோம், எனக்கு லட்சத்துக்கு மேலே சம்பாத்தியம் வருது, எங்கள் அப்பா அம்மா இவ்வளவு போன் போடுறாங்க போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் இந்த சொந்த வீடு எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறது எனக்கு வசதி அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் என்னென்னா இவன் என்ன சொல்கிறான், நீ அந்த ஊரில் இருக்கிறதானா, நீ போய் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இரு, அதுதான் கரெக்ட், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போக வேண்டான்னு சொல்லலை, அங்கேயே இருக்காதுன்னு சொல்ல, அங்கேயே இருக்காது, இங்கே வந்து இரு, ட்ரீட்மெண்ட்டாக முடியலையா நீ அங்கே போ, இங்கே வந்து இருன்னு. இவ போய் தன்னுடைய மாமனார் வீட்டில் ரெண்டு நாள் இருந்தால் ஒரு 10 சண்டை போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது, எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து கேவலமாக பேச வேண்டியது, எல்லா விஷயத்துலேயும் வந்து இலக்காரமாக நடக்கவும் ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்தே வரல. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறா, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துறோம், இவங்க வந்து என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க, என்னை வந்து தரங்கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, என்னை மரியாதையாக நடத்துறதில்ல, மானபங்கப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு செக்ஷனில் கேஸ் போட்டு திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க, இவங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் எதுவுமே கேட்கலை, அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவள் கொண்டு வந்தால் நகையை, அந்த நகையை நாங்கள் பேங்க்கில் வச்சுருக்கோம், இப்போ அந்த பொண்ணு வேணும்னு கேட்டாலும் எடுத்து கொடுக்க போகிறோம், இவங்க ரெண்டு பேர் இருந்தது இவ்வளவு நாளும் சிங்கப்பூர், இப்போ ஒரு 6 மாதம்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு அப்படின்னா, அங்கே வந்து இவருடைய தம்பியும் வீட்டில் இருக்கார், அந்த தம்பி மேலே தப்பான ஒரு பழியை சொல்கிறது, ஐயோ ஆடி போயிடுச்சு இந்த குடும்பம், இது ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆன வரைக்கும் சொல்கிறாங்க இதுதான் அதுதான்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பேசும், உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஸ்டேஷனில் போன உடனே யார் வலுவான பார்ட்டியோ, யார் பைசா செலவழிக்கிறாங்களோ, யார் வந்து பணத்தை செலவழிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நியாயம் போயிடும், உண்மையா இல்லையா? கண்டிப்பாக உண்மை, கண்டிப்பாக உண்மை. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு எதிராக 498A ஐபிசியில் வழக்கு போடுறாங்க, வரதட்சணை கொடுமை பண்ணிட்டாங்க, அந்த பையன் இந்த பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டான், கெட்ட வார்த்தையில் திட்டாங்க, அவமானகரமான வார்த்தைகளில் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு, முதல் தகவல் அறிக்கை என்பது போட்டாச்சு. இப்போ இந்த பையன் மேலே போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவங்க கைது பண்ணுவாங்களா இல்லையா, அடுத்தது அதுதானே, இவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க, அவனை ஊருக்கு அங்கேருந்து கூட்டிட்டு வாங்க இல்லைன்னா உங்களை உள்ளே போட்டுருவான் அப்படின்னு அப்பா அம்மாவை மிரட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த தம்பி வந்து அங்கேருந்து என்னை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டார், மேடம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, நான் வந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டா என்னுடைய எதிர்காலமே போச்சு,
இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பக்குவமாக ஒரு வேலை வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நான் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லாமே எனக்கு முடிஞ்சு போகும், எதிர்காலமே போயிடும், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. இந்த பொண்ணு போய் இதுக்கு நடுவில் குடும்ப வன்முறை சட்டம்னு ஒன்று இருக்குது. ஓ, பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின் கீழே கொண்டு போய் கொடுக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்லலாம் இப்போ இங்கே சென்னையில் வந்து அப்படி ஒரு கேஸ் போடுறாங்கன்னு வைங்க, கேஸ் போட்டிங்கன்னா அந்த கேஸ் எங்கே வரும், கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் 8 மாடி கட்டடம் இருக்க பாருங்கள், அதில் 6வது மாடியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சமூக நலத்துறையின் கீழே அதில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் தான் இந்த மாதிரி குடும்ப முறையில் அடிக்கிறது உதைக்கிறது அதான் உங்களுக்கெல்லாம் கைவந்த கலையாச்சே. கொடுமை செய்யாதவர்களாக இருக்க கடவுது என்று வாழ்த்து விட்டே நான் தொடர்றேன். இதுல என்னன்னா, அந்த பொண்ணு போய் அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு வந்து என் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு அது சொல்லுது. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த பையன் வந்து என்கிட்ட சொன்ன உடனே நாங்க என்ன இந்த மாதிரியான ஃபாரின்ல வேலை செஞ்சிட்டு இருக்கான், கேஸ் பெண்டிங்காக இருக்கு, விசாரணை நடக்கும்போது அந்த பையன் வந்து விசாரணையில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், விஷயம் இப்படி எல்லாம் இது மாதிரி தான் நடந்தது, இட்ஸ் அ ஃபேமிலி டிஸ்பியூட்டு, இதில் இதெல்லாம் வந்திருக்கு, அவங்க நகையெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறேன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எழுதி கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணும் வாங்கிட்டும் போயிடுச்சு, இப்போ இதுக்கு மேலே பெண்டென்சின்னு பார்த்தா வேறு நிறையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த சமயத்தில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது, இந்த மாதிரி பொய்யான வழக்குகள் பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமைன்னு போட்டு ஆண்களை நிறைய பேரை சிறை, என்ன சிரிக்கிறீங்க, ஆண்கள்லாம் வந்து சிறையில் தள்ளுறாங்க அப்படின்னு வந்திருந்தது. சந்திரமௌலீஸ்வரன் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் அதை போட்டு கணக்கெடுப்புலாம் காட்டியிருந்தார். அப்போ அதையெல்லாம் வந்து வழக்கு முன்னுதாரணமாக வச்சு நாங்கள் வாதிட்ட பிறகு 3 பேருக்கும் பெயில் கொடுத்துட்டாங்க. யாருக்கு, அப்பா அம்மா தம்பி 3 பேருக்கும் பெயில் கொடுத்துட்டாங்க. இந்த பையனுக்கு மட்டும் கொஞ்ச நாள் இருந்தது, அப்புறம் அவருக்கும் பெயில் கொடுத்தாங்க, வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கும் போது. சரின்னு அந்த பையன் வர்றான், வர்றதுக்கு இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பாருங்க, அந்த பையன் பெயில் வாங்கிட்டு இந்தியா வந்து சேர்றதுக்கு உள்ள இந்த பொண்ணு குடும்ப வன்முறையில் ஒரு கேஸ் போட்டிருந்தா பாருங்க, அதில் போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய். ஏன்னா கணவனுடைய வீடு என்பது கணவனுக்கு மட்டும் உரித்தானதல்ல, மனைவிக்கும் தான். ஏன், முன்ன மாதிரி நீங்க, அதாவது ஆண்கள், சாரி நீங்கன்னு சொல்லக்கூடாது, பாவம் ஆண்கள் வந்து இந்த வருத்தத்தை வேற இங்க நீங்க சொல்லிடுவீங்களா நேயர்கள்ட்ட, என்னாச்சு, அந்த வீட்டுல 2 பேருக்கும் உரிமை இருக்கு, ரைட் ஆஃப் ஷேர்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அத. சோ இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கு, அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து நீங்க துரத்திட்டீங்க, அதனால அவங்களுக்கு மீண்டும் அங்கே வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், நேரா போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா முதல்ல ஒரு ரூம் ஆக்குப்பை பண்ணினா, ஒரு ரூம் ஆக்குப்பை பண்ணி அதை பூட்டு எடுத்து சாவி போட்டு கையில வச்சுக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகுத்தி, இப்ப இந்த பையன் இருக்கான் பாருங்க, தம்பி பையன், நம்மளுடைய நரேஷோட பிரதர், ஐயோ இந்த பொண்ணு நான் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன ஆகும், என்ன இன்னொரு தடவை தப்பு பண்ணு சொல்லிடுவான், அதனால நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியே இருக்கிறாப்புல. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரையும் நகுத்து 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். யார, வயசான மாமியாரும் மாமனாரும், யாருக்கு அந்த வீடு சொந்தமானதோ அந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி அவ தான் வீட்டினுடைய வெளிப்புறத்து திண்ணையிலையும் அந்த தாழ்வாரத்திலையும் அவங்க 2 பேரும் இருக்க வேண்டியது. இந்த மகாராணி என்ன பண்ணுவாங்க, அதை பூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு டாய்லெட்டுக்கு வழி உண்டா, பயங்கர கொடுமை அந்த அம்மாவுக்கு. அப்புறம் என்ன பண்ணாரு, அப்பதான் இந்த பையன் அந்த இடத்துல வந்து சேர்றான். திரும்பவும் அழுதுட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், முதல்ல போய் பத்திரம் எடுத்துட்டு வாங்க, பத்திரம் எல்லாம் உள்ளே சிக்கிட்டு இருக்குங்க மேடம் பீரோவில், அவ பூட்டிட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக போங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு, உங்களுக்கு அதில் சர்வே நம்பர் மற்றது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எந்த வருஷம்னு பார்த்தா அந்த ரெஜிஸ்டர் பார்த்து கண்டுபிடிக்கலாம். யாரையாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பிடிங்க, அங்கே வச்சு ஒரு காப்பி டாக்குமெண்ட்டுன்னு போடுங்க, ஒரு காப்பி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டாக்குமெண்ட்டுக்கு காப்பி கேட்டிங்கன்னா பணம் கட்ட சொல்லுவாங்க, கட்டினா நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு போய் அதை வாங்கிட்டு வந்தாங்க. வீடு இவங்க பேரில் இருக்குது, இதில் மகனுக்கோ சின்ன மகன் பெரிய மகனுக்கோ சின்ன மகனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கும் இதில் உரிமை கிடையாது. ஸோ அதை வச்சு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம். எனக்கு 70 வயசு, என் பொண்டாட்டிக்கு 65 வயசாச்சு, நாங்கள் வந்து இதய நோயாளி, அவள் டயபெட்டிக்கு, நாங்கள் 2 பேரும் இப்போ வராந்தால மழையிலையும் வெயிலையும் காஞ்சிட்டு இருக்கோம்,
பாத்ரூம் போக கூட வழி இல்லாத அளவுக்கு எங்களை தெருவில் தரத்திட்டா அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி வழக்கு போட்டதுக்கு பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட் பரிதாபப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டார். அந்த சமயத்தில் தான் பட்ரா அண்ட் பட்ரா வழக்குன்னு ஒன்று வந்தது. அது வந்து குடும்ப வன்முறை சட்டம். அதில் மார்க்கண்டேய கட்ஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார், மாமியார் மாமனார் வீட்டில் வாழ்கிறதுக்கான உரிமை உனக்கு இல்லை, உனக்கு உன் புருஷன் வீட்டில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதனால் புருஷங்கிட்ட வாடகை கேட்டு நீ ஒரு வீட்டில் வாழ்ந்துக்க வேண்டியது அப்படின்னு ஒரு தீர்ப்பு அதில் வந்திருந்தது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா அந்த பொண்ணை வெளியேற்றிட்டு இந்த பையனுக்கு ஒரு உத்தரவு, கணவர் வந்து உடனடியாக அந்த பொண்ணுக்கு தனி வீடு ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் அந்த பையன் வாடகைக்கு எடுத்து வீடு எடுத்து ஒரு 6000 or 7000 போட்டு ஒரு வீடு எடுத்து, அப்போ சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் நடந்த போது, வீடு எடுத்து வச்சுருக்கிறாப்புல வீடு இருக்குது. அந்த பொண்ணு அதை பூட்டி சாவி எடுத்துகிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். வீடு அவசியம் இல்லை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு பையனை ஹேரஸ் பண்ணணும்னு நினச்சா எப்படி எப்படி பண்ணலாம்? இப்போது பெற்றவங்களை வெளியே தள்ளிட்டு அவங்க சொந்த வீட்டிலேருந்து அலைய வச்சாங்க. இப்போ பையனை பணங்கட்ட சொல்லிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து பூட்டி சாவியை எடுப்பில் சொருகிட்டு நேராக அம்மா வீட்டில் போய் இருந்துட்டாங்க. ஸோ இதுதான் பிரச்சனையாக தொடர்ந்தது. அப்புறமா தான் கூப்பிட்டு வச்சு பேசினோம். என்ன பேசியும் எனக்கு இவ்வளவு லட்சம் கொடுத்தா தான் ஆச்சு. அவள் என்ன கணக்கு சொல்கிறா, நான் அங்கே சம்பாரித்த தொகையெல்லாம் இவன் பேங்க்குக்கு தான் போட்டேன், இவன் தான் எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டான், அதனால் எனக்கு இவ்வளவு லட்சம் வரணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. அது போக நஷ்ட ஈடு அது இதுன்னு எப்படியோ பேசி கீசி ஒரு 10 லட்சம் அவ்வளோதான் இந்த பையனால் முடிஞ்சது, அதை மட்டும் கொடுத்து மற்றதெல்லாம் முடிக்கிற மாதிரி பேசி அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே மாதிரி தான் வழக்கம் போல் மியூச்சுவலாக பிரியறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருந்தது. இந்த பொண்ணு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அப்போ அந்த எஃப்ஐஆர் எல்லாம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணினோம், குவாஷ்னு ஒரு பெட்டிஷன் போட்டோம். குவாஷ் அப்படின்னு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டோம். அது எதுக்காகனா, இது தவறான முறையில் போடப்பட்டிருக்கிறது, இதில் தப்பு, இது மாதிரி நடக்கவே இல்லை, இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் சொல்லி குடும்ப தகராறை பெருசு பண்ணி டவுரி ஹாரஸ்மெண்ட் வழக்காக இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தோம். அதில் நாங்கள் ஸ்டே வாங்கினோம். அப்போ அந்த வழக்கு பெண்டிங்கில் இருந்தது. அப்போ நாங்கள் இந்த வழக்கு தாக்கல் பண்ண பாருங்க, ரெண்டு பேரும் விவாகரத்து செஞ்சுருக்கிறதுக்குன்னு ஒன்று பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து அதில் பார்ட்டியாக அப்பியர் ஆகி நாங்கள் சமாதானமாக முடிச்சிட்டோம், நான் எனக்கு வர வேண்டிய பணம் நகை எல்லாமே நான் வாங்கிட்டேன், எங்களுக்குள்ள சுமூகமான அளவில் சமரசம் ஏற்பட்டு விட்டது, அதனால் நீங்கள் வந்து இந்த குவாஷ் பண்ணுறதுக்கு நான் தடை சொல்லலை அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தான் குவாஷ் பண்ணினாங்க. ஏன் குவாஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எஃப்ஐஆர் இருக்குல்ல, அது மேலே கேஸ் நடக்கணுமில்ல, கிரிமினல் கேஸில். கிரிமினல் கேஸில் ஏதாவது ஒரு காரணத்தினால யாருக்காவது தண்டனை வந்தா பஞ்சாயத்தில், அதனால் அந்த அதை தீர்ப்பை வந்து அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இவங்க வாபஸ் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு வரதட்சணை கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தருக்கு மட்டும் எதிரானது அல்ல, ஒரு குடும்பத்திற்கே எதிரானது, குடும்பத்திற்கு அல்ல இந்த சமூகத்திற்கே எதிரானது. நீங்க வரதட்சணை உங்க சமூகத்துல நாங்க வந்து வச்சிருக்கோம், நாங்க காசை வாங்கித்தான் கல்யாணம் பண்ணுவேன் எங்கயாவது தைரியமா சொல்லிட முடியுமா? முடியாது. உங்களுக்கு தெரியும் அது குற்றம்னு. ஆமா. அப்ப சமூகத்திற்கு எதிரான குற்றம் என்கிற முறையில அதை வந்து மேஜிஸ்ட்ரியல் கோர்ட்ல நீங்க வாங்க முடியாது, வாபஸ் வாங்க முடியாது. சரி. அதனால இதை குவாஷ் பண்ணிட்டா எஃப்ஐஆரே முடிஞ்சு போயிடுது. எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சுன்னா என்னாகும், கேஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்காக இந்த தம்பியை காப்பாற்றுறதுக்காக ஹைகோர்ட்டில் போய் குவாஷை போட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கெல்லாம் வந்து பெயில் வாங்கி ஒரு ஒரு கட்டமாக நகர்த்தி நகர்த்தி தான் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. அதனால் வழக்கம் போல் முன்ன மாதிரி நாம் சொல்லிட முடியாதுங்க, ஆண்கள் தான் வந்து பெண்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு இல்லை. பெண்கள்கிட்ட பெண்கள்னாலேயும் ஆண்கள் கஷ்டப்படுவதுங்கிற வழக்குகளும் இருக்கத்தான் செய்யுது. ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற பொழுது, நான் ஏறத்தாழ இந்த 35 வருஷத்தில் பார்த்துருக்கக்கூடிய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தவறுகள் அப்படிங்கிறது இரண்டு தரப்புக்குமாக மாறி ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது வரைக்கும் கொடுமைக்காளாகிறவர்கள் பெண்களாக இருந்தார். இப்போ ஸ்லோலி த டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், ஆண்கள் பக்கமும் அம்பு
நீங்க எத்தனை நாளும் பண்ணினீங்கல்ல அப்படிதான், அதனால வந்து செவத்துல அடிச்சா திரும்பி வந்துதான் தேரும். நீங்க மட்டும் தப்பே செய்யாத ஆளுங்களா என்ன? நான் சொல்லவே இல்லையே. அதனால ஆண்களுக்கும் இப்ப எல்லாம் பிரச்சனைகள் வருது, அதை காப்பதற்கும் சட்டங்கள் இருக்கு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பெண்களுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கு, அப்படி கிடையாது. நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதனால தைரியமா நம்பலாம். தப்பு செய்யாதவர் தான் நீங்க நம்ப முடியும். தப்பு செஞ்சுட்டு நீதிமன்றத்துல காசை கொடுத்து வெளியே வந்துடலாங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. புரியுதா? அதனால இரண்டு பேரும் தங்களுடைய நிலையை உணர்ந்து, பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேருமே அவங்க ஒரு பெண்ணாகவும் ஆணாகவும் ஒரு கணவனும் மனைவியாகவும் இரண்டு நண்பர்களாகவும் அப்படி வாழ்க்கையை நடத்தி செல்லுகிற பொழுதுதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியமா இருக்கும். இப்ப நரேஷ் கடைசி என்ன மேடம் சொன்னாரு உங்கள்கிட்ட? நரேஷா கை எடுத்து கும்பிட்டுட்டு, மேடம் என்னை காப்பாத்திட்டீங்க, என்டையர் ஃபேமிலி வந்து எனக்கு நன்றி சொல்லிட்டு ஃபீஸையும் கொடுத்துட்டு, அது முக்கியம் இல்ல, ஃபீஸையும் கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. இப்ப அவர் லண்டன்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ஷெஃபா இருக்காரு, சுதந்திரமா இருக்காரு. கல்யாணமே எனக்கு வேண்டாம் மேடம், நல்லா நிம்மதியா இருக்கேன். இன்னொரு முறை கல்யாணம்ங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கார். சந்தோஷமாக இருக்காரு. நீங்கள் லண்டன் வாங்க, நான் என்னென்ன ஐட்டம்லாம் பண்ணுறேன்னா அதெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. சந்தோஷம், நரேஷ் வாழ்க்கையில் ஒரு சுபமாக முடிஞ்சு போச்சு. நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.